பல்லாண்டு கால வெற்றியை தமிழ்நாடே வியக்கக்கூடிய அளவிற்கு உலகத் தமிழர்கள் பாராட்டுகிற அளவிற்கு மாதந்தோறும் வெற்றி விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குதூகலமான நகைச்சுவை மன்றத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா சீதாராமன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து செயலாளர் என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இரா சேகரன் அவர்களையும் திருமதி சேகரன் அவர்களையும் ஸ்ரீராம் அவர்களையும் அந்த குடும்பத்தையே நான் வாழ்த்தி பாராட்டி வணங்கி இன்றைய தினம் துணிவு படத்தில் நடித்து பிரபலமாகி இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் பிரபலமாகிட்டார் அது ஒரு அங்கீகாரமாக முதன் முதலாக அந்த ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு சிறப்பினை எல்லாம் வல்ல இறையருள் அவருக்கு தந்திருக்கிறது அந்த படத்தெல்லாம் பார்த்த பிறகு தான் என்ன கூட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் நடிக்கலையான்னு கேட்டார் நான் லேசாக சிரித்தேன் ஏன் சிரிக்கிறீங்கன்னார் இன்றைக்கி காலையில் கூட எங்கள் வீட்டம்மாக பேசும்போது சும்மா நடிக்காதையா அண்ணா அதனால் நம்ம வீட்லேயும் நடிச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்குன்றது ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டேன் எல்லாம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி யார் யாருக்கு என்னென்ன நேரத்தில் எதை எதை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் மோகன சுந்தரத்துக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் என்னை அழைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சேகரன் அவர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் மும்பையில் பிரசித்தி பெற்ற சண்முகானந்தா சபையில் சபாவில் வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி வருடப்பிறப்பன்று அவரும் நானும் தான் அங்கே பேச இருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள் உண்மையிலேயே மோகனசுந்தரம் ஒரு மனிதநேயம் மிக்க பிள்ளை ஒரு மற்றவர்களை மகிழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை அவர் கையில் இறைவன் கொடுத்துருக்கிறான் இல்லையா கேமராமேனே சொல்கிறார் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருங்கன்றார் ஃபோட்டோ எடுக்கும்போது அவரே கேட்குறார் எவ்வளோ நேரம் நான் சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு ஏன்னா அந்த சிரி நடிப்பது என்பது லேசான விஷயம் இல்லை சார் அந்த களத்தில் இறங்கினாதான் தெரியும் அதனுடைய அருமையும் பெருமையும் அதில் முதன் முதலாக கால் பதிவு செய்திருக்கிற தம்பி அரை சதவிகிதம் முக்கால் சதவிகிதம் முழு சதவிகிதமும் பெற எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடையும் நேரம் சரியாக நாலரை மணி போகுது ஆறு இருபதுக்கெல்லாம் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யணும் ஏழு பத்துக்கு எங்களுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாத்தையும் சொல்லிடணும் இல்லை உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டோ இல்லை கைத்தட்டு ஒன்று தான் இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கிறது எங்கள் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு அவ்வளோதான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருங்க இங்கே நாலு அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் மோகனசந்தன் சாருக்கும் சேகரன் சாருக்கெல்லாம் பரிச்சயமானவர்கள் தான் அருமையான பேச்சாளர்கள் இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக அருகில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து பேசி இந்த மேடையிலே வெகு தொலைவிலிருந்து வருகிறதுக்கிறார்கள் இந்த பேச்சாளர்கள் இன்றைய பரபரப்பான நாகரிக வாழ்க்கை வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதான்னு தலைப்பு வருந்தத்தக்கது என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வருகை தந்திருக்கிற பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் பல்லாண்டு காலமாக நம்முடைய நகைச்சுவை இமயம் கு ஞானசம்பந்தன் அவருடைய தலைமையிலே பல ஆண்டுகளாக வலம் வந்த மிகப்பெரிய பேச்சாளர் அவர் பல ஊடகங்களிலே பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் என்னுடைய என் தலைமையிலே பொதுகையில் பலமுறை பேசியிருக்கார் அகடவிகடம் தமிழ் பேச்சையின் மூச்சு எல்லா நிகழ்வுகளிலும் அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் அவர் ஒரு கல் பேராசிரியராக பணியாற்றுகிற பெருமைக்குரியவர் இந்த சைடு இப்போ தான் வர்றாரு அந்த சைடெல்லாம் அவர் தான் கொடி கட்டி பறக்கிறார் சொல்லப்போனால் அவரே ஒரு நடுவராக இருக்கக்கூடியவர் அவர் பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் இங்கே வர இருந்திருக்கிறார் அந்த அணிக்கு அணி சேர்ப்பதற்கு ஜயா தொலைக்காட்சியில் பல சிறப்பு நிகழ்ச்சிகளிலே பேசி பட்டிமன்றங்களில் விவாதங்களிலே கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு பெருமை பெற்றிருக்கக்கூடிய கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சசிகுமார் அவர்கள் இவர் இல்லை இல்லை என்னைய இந்த நாகரிக உலகத்தில் பரபரப்பான வாழ்க்கையா இருந்தா என்ன மெதுவான வாழ்க்கையாக இருந்தா என்ன எல்லாமே தேவைதான் அவருக்கு நல்லா தான் இருக்கிறோம் தான் இன்றைய நாகரிக வாழ்க்கை என்று பேசுவதற்கு விஜய் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி எல்லாம் காமெடி ஜங்ஷன் யார் இதெல்லாம் பங்கு பெற்ற பிரபலமான திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் இங்கே இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் அதே அணிக்கு அணி சேர்த்து வாதத்தை வைப்பதற்கும் மகிழ் வைப்பதற்குமாக வருகை தந்திருப்பவர் திருநெல்வேலியிலே இருந்து கார்த்திகா என்கிற பேச்சாளர் இங்கே வந்திருக்காங்க அப்போது ஒரு பக்கம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் ஒரு பக்கம் திருநெல்வேலி திருச்சி இந்த அருமையான பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற பேச்சாளர் நாம் நடுவராக உட்கார வச்சுருக்கிறோம் நானே கேட்டேன் சேகரன் சார என்னை நடுவராக போடுறீங்களே என்ன எதுக்குன்னு கேட்டேன் ஒரு சுமாராக தீர்வு சொல்கிற ஒரு ஆள் இருந்தால் போதும் அதனால் நீங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா இந்த பிரம்மாண்டமான சபையில் பெரிய வல்லுநர்கள்லாம் வருவாங்க அண்ணன் காத்தாடி ராமமூர்த்தி ரெகுலராக வந்து சிறப்பிக்கக்கூடிய பெருந்தன்மை மிக்க மா அவர் நான் அவருடைய ரசிகன் அவரை வணங்கக்கூடிய ப பெருமைக்குரியவர் அவர் நல்ல பெருமையான மனிதர் இவங்கெல்லாம் வருவாங்களே அவங்களுக்கு மத்தியில் நான் கொஞ்சம் பே நல்லா பேசணுமே ஏதோ நம்பி தான் உங்களை அழைச்சிருக்கோம் வாங்கன்னார் உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏன்னா பல இடங்களில் நாங்கள் அவஸ்தப்பட்டிருக்கிறோம் கரசங்காலில் சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு பட்டிமன்றம் என் தலைமையில் நாலாயிரம் பேர் இருந்து என்ன பிரயோஜனம் அன்னலட்சுமி சொல்லுது ஆர்வமாக அண்ணன் பேசுங்கண்ண பேசுங்கண்ணு ஒருத்தங்கூடம் கைத்தட்ட என்னென்னு நானே ஒத்து பார்த்தேன் ஒரு கையில் புளி சாதம் ஒரு கையில் தயிர் சாதம் தட்ட வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு நிர்பந்தமான நேரத்தில் இந்த பிள்ளை சொல்லுது ஆர்வமாக பேசுங்கன்னு ஏன்னா அவங்க வரும்போது எல்லாம் காலி ஆகிடும் ஏன்னா மேடையில் ஜெயிக்கிறது என்பது இறைவன் கொடுக்குற வரப்பிரசாதம் சாதாரணமானது இல்லை சார் அது உண்மையிலே நாங்கள் அதில் நம்பிக்கையோடு தான் பயணம் பண்ணுறோம் ஏறத்தாழ நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் நூறு திருக்கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேக வர்ணனை பண்ணியிருக்கேன் இதற்கு முன்பு இருந்த காஞ்சி பெரியோரோட பல கோயில்களுக்கு போய் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அற்புதமாக அது பெரிய பாக்கியம் எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தவன் கூட உள்ளே போய் பார்க்க முடியாது எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுப்பான் என்பதற்கு போது சாதாரணமான விஷயம் அல்ல அதனால் அது ஒரு அருமையான ஆன்மீக வாழ்க்கை இன்றைய நாகரிக வாழ்க்கை நாகரிக பரபரப்பான வாழ்க்கைன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட கொஞ்சம் பயமுறுத்துறாங்க டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முகக்கவசம் மறுபடியும் போட வேண்டிய நிலைமை வந்துடுமோ என்னமோ தெரியல ஒரு ரெண்டரை வருஷம் நம்ம பட்ட பாடு இருக்குது மகா கஷ்டம் நான் அதை ஒரே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் முதல் அலை ரெண்டாவது அலை மூணாவது அலையில் தலை தப்பி இருக்கிறோமில்ல அது ஒன்றுத்துக்கே கடவுளுக்கு தினந்தோறும் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா பாதிச்சு போனவனை விட பயந்து போனவன் தான் அதிகம் போ இல்லைங்களா எவ்வளோ நான் நிகழ்வுகளை சொல்லுவோம் நாங்கள் இந்த இந்த ஆன்லைனில் கிளாஸ் நடந்த மாதிரி ஜூமில் பட்டிமன்றம் நடந்தது தெரியுமில்லை நான் ஒரு ஒரு ஐநூறு பண்ணியிருக்கிறேன் அதில் என்னையே பார்த்து நான் பேசுகிறேன் சார் என்னையே பார்த்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதை விட கொடுமை உலகத்திலே கிடையாது என் பேத்திங்க ரெண்டு பேர் இருக்காங்க பையனுக்கு அதில் வந்து எங்கள் அம்மா சொல்லுது அந்த பக்கம் போவாதேங்கடி தாத்தா தனியாக பேசுங்கிறாருன்னு ஏன்னா அந்த நிலைமைக்கு நான் வீட்டில் தள்ளப்பட்டனு வச்சிங்களேன் அதில் ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒன்று பண்பு தமிழருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பவர்கள் நிலம் சார்ந்தவர்களா புலம் பெயர்ந்தவர்களான்னு அபுதாபியில் ஷா இந்த பஹ்ரைனில் சிங்கப்பூரில் ஒரு மூணு பேர் இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் கும்பகோணத்தில் சென்னையில் ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ரிஹர்செல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு ஏழு ஏழு நிமிஷம் தான் அவங்கவுங்கள நிறுத்திக்கோன்னு சொன்னோம் எல்லாரும் கரெக்ட் கடைபிடிச்சாங்க சார் இந்த நாகப்பட்டினில் இருந்த லேடி மட்டும் ஏழு பதினேழாச்சு எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு நான் என்னென்னமோ சைக்கை பண்ணி பார்க்குறேன் ஓசை எழுப்பி பார்க்குறேன் ஒன்றுத்துக்கு அது அடங்கலை இப்போ ஏழு பதினேழு ஆச்சு பதினேழு இருபத்தி ஏழை தொடுது நான் என்ன பண்ணேன் ஒரு யோசனை பண்ணேன் அவன் வீட்டுக்காரனுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன் எப்போ அதை நிறுத்துல கொஞ்சம் அப்படின்னு அது அமைஞ்சோம் நான் அதை ஆரம்பித்தா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சு தான் நான் அரை மணி நேரத்துக்கு முந்தையே வெளியில் நான் வ சொல்லிட்டு சொல்கிறான் அது நிறுத்திட்டுதுன்னா எனக்கு இன்டிமேஷன் கூட நான் வீட்டுக்குள்ளே வரேன்றான் இப்போ அவன் எனக்கு உதவான்னு போய் இப்போ அவனுக்கு நான் உதவ வேண்டிய நிலைமை வந்துட்டுதுங்க அந்த மாதிரி கஷ்டம்லாம் அப்போ பட்டன் சார் ஆனால் இன்றைக்கி தான் ஏதோ இறைவன் அருளால் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்கய்யா உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட நாடுகள் பல வல்லரசுகள் கூட திணறியது ஆனால் பாரத பூமி புண்ணிய பூமி பாதுகாப்பாக இருந்ததுய்யா அதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று சேமிப்பு இன்னொன்று உழைப்பு உண்மையா இல்லையா சேமிப்பு உழைப்பு தான் ரெண்டரை வருஷம் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம் அந்த சேமிப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா அந்த காலத்தில் என்ன சார் என் பாட்டி பக்கம் இடுப்பில் ஒரு சுருக்கு பை வச்சுருக்கோம் அது சுருக்கு பை அதுதான் சார் நடமாடும் ஏடிஎம்மு நடமாடும் ஏடிஎம் மதிய உண்மையாக அந்த சுருக்கு நீ ஏன் பேர் வச்சான் அது சுருக்கு விற்கிறதுனால இல்லை இல்லை குடும்பத்தின் செலவை சுருக்கி சேர்த்த பணம் இய்யாது அதனால் அதுக்கு சுருக்கு பை எப்படிலாம் வாழ்ந்தான் இன்னைக்கெல்லாம் என்னமா வாழ்கிறோம் நான் கூட ரெண்டு மாதத்துக்கு முந்தி சொன்ன செய்து இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மனுஷன் போட்டுங்கிறான் எங்களுக்கு முதலி எதிரியா அதுதான் இப்போ நாங்கள் ஒரு மேடையில் சொன்னோம்னா டக்குன்னு அடே உடனே அடுத்து 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 வந்துன்னு இருக்குது திருக்குறளார் ஐயா சொல்லுவார் ஐநாவரத்தில் ஒரு மீட்டிங்கில் பட்டிமன்றத்தில் முன்னுரையில் சொன்ன மு தீர்வு இது இப்போ நகைச்சுவையை முடிவுரில் சொல்லிட்டார் முன்னுரையில் சொன்ன நகைச்சுவையே திருப்பி ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டேன் முடிவுறேன் நான் போய் சொன்னேன் ஐயா முதலில் சொல்லிட்டிங் சும்மா கடை அப்போ வராதவன் இப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பான்னாரு அவர் எவ்வளோ தன்னம்பிக்கை பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் போற்றுகிற பாராட்டுகிற மதுரை கூ ஞான சம்பந்தம் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மேடையில் போய் ஒரு ஹியூமர் சொல்லியிருக்காங்க இருந்து ஒருத்தர் எழுந்து இது நேற்று அங்கேயே சொல்லிட்டீங்கன்னு உடனே பாருங்க அவர் அச்சப்படலை ஆச்சரியப்படலை ஒன்னையாருங்க வர சொன்னதுன்னாரு நான் நான் ரொம்ப ரசித்த அந்த தைரியம் வேணும் சார் ஒரு பேச்சாளருக்கு அந்த தைரியம் வேணும் அந்த வில் பவர் வேணும் இல்லை அது அடுத்த ஸ்பா அவர் மாதிரி இல்லாமல் ஸ்பான்டினியூஸ் அடிக்க முடியாத முடியாது அவ்வளோ அனுபவம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் நகை நீங்கள் சிரிக்க தான் எங்களுக்கு கொள்முதல் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கலகலப்பாக இருங்க அதுக்காக தான் இந்த நாலு பேர் வந்திருக்குறாங்க ரொம்ப அருமையாக பேசுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கி ஒடுங்கி போச்சு சார் ரொம்ப அது சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நகைச்சுவை கொட்டி கிடக்குது சார் அன்றைக்கு கூட சேரில் உட்காந்துங்கிறான் அவன் ஹஸ்பண்ட் உட்காந்துங்கிறான் அந்த அம்மா ஒய்ஃப் வெளியே போகுது நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் விட எனக்கு என்னடி வேணும்னா இல்லை ஆமாம் அது அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் ஏன்னா கொஞ்சம் நேரமாவது நிம்மதியாக இருப்பான் இப்போ எல்லா இடங்களிலுமே சின்ன சின்ன விஷயங்கள் சார் நீங்கள் கவனமாக பார்க்கணும் சார் எங்கேயாவது போனீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை வணங்கி கேட்குறேன் ஏதாவது எழுதியிருந்தான்னா கூட பாருங்கள் படிங்க அதில் என்ன எழுதிருக்கான் தெரியுமா இப்போ நான் முந்தா நாள் தாம்பரத்தில் ஒருத்தன் இந்த செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற கடை சார் அவன் எழுதிக்கிறான் சார் ஆச்சரியமாக தூக்கி வாரி போட்டுது இந்த கடையில் ரீசா ஒரு முறை நீ ரீசார்ஜ் பண்ணினா உலகம் அழிகிற வரையும் இன்கம் ஃப்ரீன்னு எழுதிக்கிறான் சார் அவன் உலகம் வரையும் இன்கம்மிங் பிரின்னு எழுதிக்கிறான் எனக்கு அவன் கணிச்சிட்டான் சார் அவன் உலகம் எப்போயாவது அழிஞ்சாலும் பரவாயில்ல இன்கம்மி வந்துங்கடா அதாவது எப்படி இருக்குது நாடு எப்படி இருக்குது மனிதன் எல்லாத்தையுமே ரசிக்கிற மனோபாவம் இருந்தால் நான் வணங்குகிற மாபெரும் தமிழறிஞர் இந்த உலகத்திலேயே நாங்கள் முகம் காட்டி முகவரி பெற்றவர்கள் அவர் முகம் காட்டாமலேயே வானொலியின் மூலமாக முகவரி பெற்ற தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோடு நான் நெருங்கி பழகினவேன் அவர் பலமே பலமுறை இந்த மேடையில் வந்திருக்கிறார் அவர் மாதிரி ஒரு ஞானியை நான் உலகத்திலே பார்க்க முடியாது சார் அவர் மாதிரி ஒரு பக்குவம் சார் ரொம்ப அற்புதமான மனுஷன் சார் அவர் மடிப்பாக்குறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு நான் காலையில் அவர் சர்வீஸ் இருக்கிறார் ஏழு மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன் பஸ்ஸுக்கு நேராகி போச்சு தம்பி நான் போகணும்னு சொல்லிட்டு நான் வரும் ஏற்கனவே கம்பெனிக்கு போகிறதுக்கு ரெண்டு பேர் உட்காந்துங்கிறான் பஸ் அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் அதில் ஒருத்தன் இறங்கி ஓடியாந்து தெய்வமே ஓ நிகழ்ச்சினா எனக்கு உயிருண்ணான் டெய்லி கேப்பையானார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஆரம்பிப்பேன் கம்பெனிக்கு லேட்டாகி போச்சுன்னு ஓடியாந்துருவேண்ணான் இப்படி ஒரு பாராட்டு தேவையா சார் அதை கூட அவர் அழகாக அவன் போன பிற்பாடு சொன்னார் ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிற பற்றியே தான் சார் இந்த மனோபாவம் நமக்கு வேணும் சார் இந்த மனோபாவம் நமக்கு வேணும் அதுக்காக தான் நம்ம வந்தோம்னா ஏதாவது ஒன்று கேட்டோம்னா சிரித்தோம்னா அதோட மறந்துடக்கூடாது அந்த மனோபாவம் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களா என்றைக்கும் நமக்கு மகிழ்ச்சியாக தான் சார் இருப்போம் எந்த நாளும் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருப்போம் இப்போ எல்லாமே மறுத்து போச்சு சார் அன்னைக்கு போகிறான் ஏ அடையார் ஏ ஏ டூபியில் போய் உக்காந்தா ஒத்தம் கேட்டுருக்குறான் ரெண்டு இட்லி சாம்பார் கொடுங்க சர்வர் கேட்டுக்கிறாரு அப்புறம் என்ன சாப்பிட போகிறேன்னு ஒரு பூரி சைட்டு சாப்பிட்லான்னுக்கிறேன் அப்புறம் ஒரு வடை சாப்பிட்லான்னு கேட்டுன்னு இருக்கிறான் அப்புறம் அப்புறம் என்ன எதுக்காக கேட்குறேண்ணா அது வேறு மூணு தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பில் ஆகும் காம்போ எடுத்துக்கிறேன்ண்ணா காம்போன்னா என்னன்னு கேட்டுக்கிறான் இவன் ஒரு இட்லி ஒரு பூரி ஒரு தோசை ஒரு காஃபி எல்லாம் வரும்னு எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா தான் பில்லு சூப்பர்னு சாப்பிட்ட முடிச்சுட்டான் அடுத்த ஒரு ஆறு மாதம் போட்டு இவனுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனான் டியூட்டி டாக்டர் கேட்டார் தனித்தனியாக பார்த்துக்கிறேன் காம்போ எடுத்துக்கிறியான்னார் இவன் நான் சொன்னால் காம்போ எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே நான் ஆமாம் அதை நினச்சிக்கிங்க இவங்க சொல்லிவிட்டான் பூரியல் மசாலாலாம் வரும்னு கடசில் பார்த்தா அவன் அங்கேயும் இங்கேயும் கணக்கு போட்டு மூன்றரை லட்ச ரூபாய் கட்டுன்னா இன்னும் அவன் நூற்றி ஐம்பது தான் கட்டான் நீ மூன்றரை லட்ச ரூபாய் கேட்குறேன்ண்ணா ஜெய் அது வேற இது வேறு இது ஆஞ்சாவுக்கு வேறு இது ட்ரெட்மில்லுக்கு வேறு எக்கோவுக்கு வேறு அது இது இது இதுன்னு ஓ இது வேற அது வேற வேணா சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை உண்மைங்க தான் இன்னும் நாற்பத்தி மூணு வருஷம் அவது எனக்கு கல்யாணம் இப்போ கூட எங்கள் வீட்டில் கேட்பா புரிஞ்சுதா என்னை தான் உனக்கு புரிய போதும் வாத்தியார் கூட இன்றைக்கி அதானே கேட்குறாரு பையனை புரிஞ்சுதா புரிஞ்சுதா வாத்தியார்லாம் நொந்து போய் கிடக்குறான் சார் இப்போது அன்றைக்கி ஒரு வாத்தியார் ஒரு ஆறாம் கிளாஸ் பையனை பார்த்து கேட்டுக்கிறான் ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக பண்ணணும் ஊரு காணிட்டான் சார் இது எப்பட்றா தெரியுன்னு எங்கள் அப்பா அப்பப்போ வர சொல்லுவாங்க அவன் எப்படி தயாரித்து வச்சுக்கிறான் பார்த்தீங்களா அதனால் எந்த இடத்துலையும் சார் நீங்கள் நல்லது கெட்டது அது எதுன்னு பார்க்காத நான் நன்மையில் கூட ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சன் டிவியில் சொன்னது தான் திருப்பி சொல்கிறான் கொடுங்க இருந்தாலும் பல பேர் அங்கே பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்காது ஒருத்தன் கூட பாரில் போய் உட்காந்துன்னு ஃபுல்லாக போட்டான் சார் ஃபுல்லாக போட்டு சேரில் அப்படியே சாஞ்சிட்டான் ஒரு யோகா நிலைக்கு போட்டான்னு வச்சுங்களேன் யோகா நிலைக்கு போனாலும் அவனும் அந்தரத்தான் அந்தரங்க அந்த அந்த ஆத்மா உறங்கலை அவனுக்கு ஆனால் டேபிள் மேலே ஒரு செல்லு ரிங் ஆகுது எடுக்கலாமன் எது எது கிட்ட எடுக்கணும்னு விட்டான் ரெண்டாவதுனால் ரிங் ஆகுது எடுக்கலை மூணாவது தடவை இங்கே எடுக்கலை ஃபோர்த்து நாலாவது தடவை எடுக்குது ரிங் அடிக்குது எடுத்தான் ஹலோ எங்கே இருக்கிறீங்க எப்போ வருவீங்க அவசியம் சொல்லணுமா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன் நானே வருவேன் நானே வந்தேன் நானே வருவேன் சரி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கேட்டோம் இல்லைங்க பர்த்டே வருது ஒரு பட்டு போடவே கேட்டேன் நீங்கள் ஒரு கார்டை கொடுத்து ஒரு மூவாயிரம் ரூபாயில் எடுத்திக்கனு சொன்னீங்க அவ்வளோ லுக்காக இல்லை புட்டா பாடெல்லாம் நல்லா இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாயில் சூப்பராகுது வாங்கிக்கோ வாங்கிக்கோ வச்சுட்டான் போனை அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஃபோன் அடிச்சது கம்மல் கேட்டனே அரை சவரில் நல்லா இல்லைங்க ஆறு கிராமில் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரம் கூட ஆகும் நாலாயிரம் ஆகும் பரவாயில்லையா வாங்கிக்கோமா வச்சுட்டான் பின்னாடி ஒருத்தன் ஏந்து வந்தான் ஏண்டா மனசாட்சி இருக்காடா உனக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு கோட்ரு வாங்கி கொடுறான்னு கேட்டேன் கையில் காலனா இல்லைன்னு மூவாயிரத்துக்கு பதிலாக ஆறாயிரம் சொல்கிற மூணு நாலு கிராமுக்கு பதிலாக ஆறு கிராமுன்ற மனசாட்சி இருக்கா டேய் ஏவன் செல்லுன்னு தெரியல ஏவனோ ஃபுல் மப்பில் என்னை விட ஃபுல் மப்பில் அவன் வச்சுட்டு போட்டான் மூணு தடவை ரிங் ரிங்கடிக்குது நான் தொடக்கூடாதுன்னு சத்தியவிரதத்தோடு இருந்தேன் நாலாவது தடவை அடிக்கிறது எனக்கு தொந்தரவு தாங்க முடியன்னு எடுத்தேன் நான் ஏன் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னேன் தெரியுமாடா ஏ தமிழ்நாட்டில் ஒரு தான் புருஷனை கேட்டு கேட்டு செய்கிறாங்களேன்னு ஒரு சந்தோஷத்தில் தான்டா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னேன் அவன் வீட்டு பணத்தில் அவன் வாங்குறான் உனக்கு என்னடா கஷ்டம் நான் பார்த்தீங்களா அவன் கேட்டவன் ஆளே அங்கே காணும் எந்த இடத்துலையும் எதையும் நாம் மகிழ்வாக பார்க்க பழகிட்டா மனசு சுத்தமாக இருக்குங்கய்யா யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்றான் மனம் அழுத்தன்றான் இதை என்ன மன அழுத்தத்துக்கு இன்னும் வழி ஒன்றும் இல்லைங்க தூக்கி குப்பையில் போடுங்க எது நடந்தாலும் நம்மால் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வாங்க உண்மையை சொல்கிறேன் நாளை தினம் நல்லதாக இருக்கும் எல்லாத்தையும் இறைவன் தீர்ப்பான் வள்ளுவனை கூட ஒரு ஞானி உலகத்தில் உண்டா வள்ளுவனை கூட ஒரு அறிஞன் உண்டா அவரே சொல்கிறாரே டேய் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள்ண்டா அதை தீர்த்து வைக்கிற ஒரே இடம் இருக்கு தெரியுமா உனக்கு தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது உடல் கவலைக்கு மருந்து இருக்குது டாக்டர் இருக்கிறாரு இல்லையா உடல் கவலைக்கு அதை வைத்தியம் பார்க்க கூட சில பேர் டாக்டருக்கு வைத்தியம் சொல்லிட்டு வருவான் அது நிறைய இருக்குதுங்க அன்னை கூட ஒருத்தன் போய் கேட்குறான் டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் நீ எப்படி இருப்ப அந்த டாக்டர் எந்த டென்ஷன்ல இருந்தான்னு தெரியல இப்போ அவன் ஆப்ரேஷன் பண்ணிக்க பண்ண மாட்டாங்க அவரே சொல்லிட்டாரா பிரபலமான டாக்டர்ன்னு சொன்னாங்க அவரே எப்படி இருப்பேன்னு கேட்குறாரு அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் சார் மனிதன் மனிதனாக இருக்கணும் நிதானத்தோடு இருக்கணும் அதுக்கு தான் இந்த பக்குவப்படுவது தான் சார் கடவுள் சிரிக்கிறதையே நம்ம கையில் கொடுத்துக்கிறான் சிரித்து இருறா கொண்டு வந்தாரும் இல்லை கொண்டு போவாரும் இல்லை என்னையா போகிறது நூறு வருஷம் வாழ்க்கல இந்த நூறு வருஷத்துக்குள்ளே நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்துறேன் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் இவனுமே இவனை நினைக்கிறது கிடையாது இவன் தான் எல்லோரும் நினச்சிருக்கிறான் அதனால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் நமக்கு ஏன்னா த்ரேதா கிருதயுகம் துவாபர துவாபரயுகம் கலியுகம் நாலு யுகம் இல்லையா கிருதயுகத்தில் வெவ்வேறு உலகத்துக்கு சண்டை இல்லையா முருகபெருமான் அவதாரம் சூரபத்ம சண்டை அடுத்தது திரேதாயுகம் ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் ரெண்டு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கும் சண்டை மூணாவது துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு வீட்டுக்குள்ளேயே சண்டை பங்காளி சண்டை இப்போ கலியுகம் ஒரு மனுஷனுக்குள்ளேயே சண்டை வாசல் வரைக்கும் வரான் போகலாமா வேணாமா அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் இருப்பானா இருக்க மாட்டானா இப்படியே போகுது போகுது மனப்போராட்டம் இந்த மனப்போராட்டத்துக்கும் மனச்சிக்கலுக்கும் மனக்குழப்பத்துக்கும் எங்கே விடுதலை கிடைக்கும்னா இறைவனுடைய திருவணியை சரணாகதி அடைவதை விட வேற எந்த வைத்தியமும் கிடையாதுறான் அதனால் இன்னைக்கு நாக நாகரிக வாழ்க்கை ஒரு காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க சந்தோஷமாக இருந்து கேட்க வேண்டிய கேள்வி தானே இது கேட்க வேண்டிய கேள்வி சார் பரபரப்பாக இருக்கிறேன் பார்த்தாலும் ஒரு வீடு வீடாக வகுது காலையில் எழுந்தால் எட்டு மணி வரைக்கும் ஒன்று ஆட்டோவில் போகுது ஒன்று வேனில் போகுது அதுக்கு பிற்பாடு தான் புருஷர் பைக் எடுக்கிறாரே ஒரே பரபரப்பாக இருக்குது அந்த பக்கம் பார்த்தா அது அதுவும் அந்த குக்கர் கூட பரபரப்பாக இருக்குது அது அடிக்குது 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 அதை நிறுத்துறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு பரபரப்பு எங்கே பார்த்தாலும் இருக்குது பஸ்ஸில் போனாலும் பரபரப்பு அன்றைக்கு நான் பஸ்ஸில் உக்காந்துங்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி அதை ஆரம்பிச்சிடுது சார் ஜன்னல்வர சைட்டில் உக்காந்துங்கிற ஒரு பெண்ணு ஸ்கூட்டரில் போகுது அது துப்பட்டா பறக்குது காற்றுல நானே கத்துறேன் அம்மாடியே துப்பட்டா துப்பட்டான்னு அட துப்பிட்டு போய் ஏன் கேட்குறேன்னு இது இந்த பரபரப்புலையும் அது அந்த வார்த்தையை ரசிக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிங்க நான் அந்த துப்பட்டா தான் நான் சொன்னது அது நான் துப்பட்டானு அதுங்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி அது நினைக்கிது இன்றைக்கி உலகமே ஒன்றும் புரியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே அந்த அளவு ஒரு பரபரப்பு டென்ஷன் இருக்குது வச்சுங்களேன் நானே சுந்தரகாண்டம் பேசுறதுக்கு ஒரு ஊரில் ஒத்துக்கிட்டு அதை அப்படியே ஆழ்ந்து படிச்சுங்கிறேன் எங்கள் அம்மா அப்படி க்ராஸ் பண்ணுறது ஒரு செகண்டு யோசிச்சு சார் இந்தம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நெஞ்சமாகவே எனக்கு அப்புறம் அதையும் சொல்லிவிட்டான் அவகிட்ட உடனே புசத்து மூடி வச்சிட்டான் நீ வேறு விதமான புத்தியெல்லாம் போதும் உனக்கு கம்புன்னு இருந்தேன் அது இன்னைக்கு நிலை நிலம அப்படி இருக்குது சார் பரபரப்பாக இருக்குது வந்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு இல்லை ஃபோனவங்ககிட்ட பேசுறது இல்லை இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்சாக்கா எல்லாம் சுகமாக இருப்பான்னு நினச்சோம் அது வந்த பிறகுதான் நமக்கு அமக்களமே நடக்குது இப்போது அன்னைக்கு ஒரு மாமியார் சொல்லுது மரும அவகிட்ட பார்த்து அடியே உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் கூட நான் பொறுத்துக்கொண்டி பாலை சிம்மில் வையன்னு சொன்னேன் சிம்மு ஒன்று இல்லையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்ட பத்தியா அதை தாண்டி என்னால் ஜீரணிக்கவே முடியலேன்னு சொந்தம்மா அதனால் இன்றைக்கி எல்லாமே கருவிகள் உலகம் உறவுகள் மத்தியில் இருந்தது ஒரு கால வாழ்க்கை கருவிகள் மத்தியில் இருக்கிற ஒரு கால வாழ்க்கை இந்த ரெண்டு ப பரபரப்பான இந்த நாகரிக வாழ்க்கையில் நாகரிகம் என்பது புறத்தை சார்ந்தது பண்பாடு என்பது அகத்தை சார்ந்தது ரெண்டுக்கும் விஷயம் இருக்குது நான் அகத்தை ப பண்பாடு புறம்தான் நாகரிகம் வாகன வசதிகள் வசதிகள் அத்தனையுமே இதை வச்சு அலசி ஆறாயிரத்துக்கு நாலு பேர் அற்புதமான பேச்சாளர் இப்போ வருந்தத்தக்கதே என்ற அணி தொடங்குகிறது வணக்கத்திற்குரிய பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய வாதத்தை தொடங்குகிறார் ஒரு கைத்தட்டில் கொடுத்து நம்ம வரவேற்க ஒன்றும் பண்ண முடியல சார் இப்போ இருக்கிற நிலைமை எப்படியோ போச்சுங்க அதெல்லாம் நாங்கள்லாம் பணி செஞ்ச காலம் முப்பத்தாறு ஆண்டுகள் உண்மையிலேயே அது வந்து பொற்காலம் பொற்காலம் அன்னைக்கு ஒரு கம்பெனியில் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வரார் செக் பண்ணுறாரு செக் பண்ணும்போது போகிற முன்னுஞ்ச உடனே ஒரு ஆள் சும்மா உக்காந்துதான் என்ன பண்ணிங்கிறன்னாரு சும்மா தான் உக்காந்துங்கிறான்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டார் லாஸ்டில் போனார் அவனும் உக்காந்துதான் என்ன பண்ணுறன்னார் சும்மா தான் உக்காந்துக்கிறான் அவன் ரிப்போர்ட் எழுதிட்டான் சார் ஒரே அலுவலகத்தில் வேலையை ரெண்டு பேர் செய்யக்கூடாது ஒருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுன்னு எழுதி வச்சுட்டு போட்டான் சார் அவன் அவன் வந்தவன் இப்படி இருந்தால் என்ன சார் பண்ண முடியும் ஏ உண்மையில சொல்ல சில இடங்கள்லாம் பார்த்தா ஏடா கூடமாக இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு எங்கள் காலத்தில் நான் சொல்கிறது அப்போயே இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு இன்னு ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிக்கிறார் அப்பப்போ ஸ்கூலுக்கு வருவார் அவர் வராருன்னு தெரிஞ்சாலே பள்ளிக்கூடத்தில் அத்தனை பேரும் பயப்படுவோம் அவ்வளவு மோசமானவர் ஏடா கூடமே கேள்வி கேட்பார் அவருக்கு தெரியாது ஆனாலும் ஒரு கேள்வி போட்டு வைப்பார் அவர் மேலே இருக்கிறார் இல்லை கீழே காரவன் கேட்க முடியாது இல்லை அதனால் என்ன பண்ணிட்டார் ஒரு வகுப்பு அறைக்கு வந்துக்கிறாரு ஏழாம் கிளாஸ் வகுப்பு அறைக்கு அங்கே இவரை விட ஒரு வில்லங்கிறான்னு அவருக்கு தெரியாது ஒரு பையனை எழுப்பி அவர் நேரம் எழுப்பி கேள்வி கட்டுகிறார் நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் வரேன் நானூறுக்கு மைல் நானூறு மைல் ஸ்பீடில் வரேன் அப்படின்னா என் வயசை நான் கேட்டுக்கிறாரு அவன் சிரிச்சின்னே சொல்லிக்கிறான் உங்கள் வயசு எக்ஸாக்டி நாற்ப ஐம்பத்தி ரெண்டு அசந்து அசந்துப்புட்டான் மனுஷன் எப்படியா கரெக்டாக சொன்னேன் வெரி குட் சூப்பர் பவர் அவனுக்கு மூளை எப்படியா கண்டுபிடிச்சேன்னு அவன் சொன்னான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவனுக்கு இருபத்தாறு வயசு அவன் அரைக்க இருக்கு அரைக்க இருக்குக்கு இருபத்தாறுன்னா முழுக்கிற்கு ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்கும் நான் அப்படி தான் முடிவு பண்ணேன்னா அப்புறந்தான் கேட்டான் நானூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் வயசுக்கு என்னையா சம்மதங்குதுன்னு கேட்டான் அதோடு அந்த மாதிரி கேள்வி கேட்குறத வாழ்நாள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவன் விட்டுட்டான் அந்த கேள்வி ஏன்னா யாரோ ஒருத்தன் நமக்கு உருவாகும் சொல்லுவாங்கல்ல சினிமாவில் யாரோ ஒருத்தன் வருவான் யாரோ ஒருத்தன் வருவான் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் பாஸ்கர் உண்மையான அந்த காலத்தில் கல்யாணத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினார் உண்மைங்க அது வீட்டுக்காரன் பத்து பேர் புள்ள வீட்டுக்காரன் பத்து பேர் வாசல் நின்று வாங்க மாமா வாங்காத்தன் வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பான்னு உறவுகளை வாயார கூப்பிட்ட காலம் ஒன்றுமே இல்லையா ஒரே ஒரு பொம்மை கும்பிட்டு கிடக்குது வர்றவனை கும்பிடுதா போகிறவனை கும்பிடுதா எவனை கும்பிடுதுன்னே தெரில அதில் ஒருத்தன் ஃபுல் மப்பில் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அதுங்கிட்ட போய் நான் எம்மா நேரமாக உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்றேன்றான் அதை விட கொடுமை அவனை அவன் தள்ளிட்டு போய் செல்ஃபி எடுத்துக்கிறான் சார் இது என்னடா கொடுமை அதை விட இந்த ராட்சச பொம்மை ஒன்று வச்சுக்கிறான் தெரியுமா பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு நான் ஒரு ஆளை வற்புறுத்தி கூட்டி போனேன் சார் அவன் வரமாட்டான் வரமாட்டான்னு அந்த பக்கம் வாடான்னு ஜீர்த்தும் போனேன் சார் அடித்த காற்றுல டோப்பா தூக்கி கொடுத்து சார் அவன் உள்ளே வர்றதுக்கே கூச்சப்பட்டான் காலம் என்னையா கலியாக கா கலிகாலமாக இருக்குது வாங்கணும்னு கூப்புறதுக்கு யாராவது இருக்கிறான் ஐயா சொன்னார் மொய் வைக்கிறதெல்லாம் பற்றி சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் சார் உண்மையில் அவர் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க அப்பா போயிருக்கிறார் எனக்கு உடம்பு சரியில்லடா இந்த மொய்க் பணத்தை வச்சுட்டு வாடான்னு போய்க்கிறார் அவன் போய் ராத்திரி தங்கி அங்கே ஒரு பெரிய கலாட்டா மாப்பிள்ளை வந்து எஸ்கேப் ஆகிட்டான் இந்த ஒரேவது வரதட்சணை பிர பிரச்சனை இல்லை அவன் த தாலி கட்டாது ஓடி விட்டான் ராத்திரியோட ராத்திரியாக செய்தி தெரிஞ்சு அந்த ஆள் இவரே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தியாகம் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு விட்டான்ட்டான் சார் அவங்க அப்பாவும் ஏற்றுக்கினார் அப்புறம் ஆறு மாதத்துக்கு பிறகு அப்பாவை கேட்டுக்கிறாரு அப்பா எங்கன்னா கல்யாணத்துக்கு போகணுன்னா சொல்லுங்கள் நானே மொய் வைக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்லிக்கிறாரு ஒரு தடவை நீ போனதே போதும்டா இனிமேல் மொய் வைக்கிற வேலையே வேணாம் யாருக்கும் நானும் வைக்கிறதா இல்லைன்னு அந்த மாதிரி வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் இந்த மொய் வைக்கிறது இல்லைன்னா அருமையானது சார் அதெல்லாம் கூட இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துடுது சார் வாட்ஸ்அப்லேயே பத்திரிக்கை அனுப்புகிறான் சார் என்ன நீங்கள் மனித தர்மம் போயிட்டுதே மனிதன மனிதனை சந்திக்கிறது தானே சார் இந்த மாதிரி விசேஷங்களே வச்சான் இந்த மாதிரி விசேஷங்களை வச்சதே காரணம் அதுதானே சார் அதையும் தூக்கி போட்டான் சார் அங்கே வாழைமரம் நடந்து பந்தக்காலே வந்து ஒரு காரன் நடுறான் சார் பந்த இருந்து அவனே பார்த்துக்குறான் எல்லாத்தையும் பொண்ணு மொழியும் வந்தால் சேர்த்தான் வேணும் செல்ஃபோனை பற்றிலாம் பேசுகிறீங்க அதில் தான் பிளாக்குன்னு ஒன்றுக்குதான் தூக்கி போட்டு போங்க வே தேவையில்லாது அதில் போட்டு போங்க டெலீட் பண்ணிட்டு போங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் ரொம்ப நல்லா சொன்னான் ஃபோனு வைப்ரேட் ஆனாக்கா அது மிஸ்டு காலம் ஃபோனு வச்சுங்கிறவனே வைப்ரேட் ஆனால் அது மிஸ்ஸேஜ் காலம் அவன் எவ்வளோ அனுபவித்து சொல்லிக்கிறான் பாருங்க அதை அதை ஒவ்வொருத்தன் நிறைய கண்டுபிடிக்கிறான் சார் பி பட்சவங்களுக்கு நிறைய எல்லா வாய்ப்பும் கிடைக்கணுன்னாங்க நகரத்தாரில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தப்போ நாங்கள் கூட காலையில் நகரத்தாரில் அறுபது சஷ்டிப்த பூர்த்தியில் தான் நிகழ்ச்சிக்கு போகிறோம் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கிற போது பார்த்தா மாப்பிள்ளை சிவில் இன்ஜினியர் எல்லாமே மந்திரங்கள்லாம் சொல்லி மாங்கல்யத்தை எடுத்து கையில் கொடுத்த பிற்பாடு கட்டுங்கன்னாங்க எத்தனை சதுரடி இல்லைன்னு கேட்டாங்க ஏன்னா அவன் அந்த தொழிலையே மூழ்கிட்டுருக்குறான் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம் இதுதான் உபநிஷதம்னு சொல்கிறது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நல்லதே எண்ணுமே நேர்மறை எண்ணத்தோடு பாருங்கள் ஏன் எதிர்மறை எண்ணத்தில் பார்க்குறீங்க நேர்மறை எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் எதிர்மறை எண்ணத்தில் பார்க்காதீங்கன்னாங்க வாங்க ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் அவங்கெல்லாம் மணிக்கணக்கில் பேசுகிற ஆளுங்க நிஜமாக தான் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சுருக்கமாக அதாவது ஒரு ஒரு மணி நேரம் பேசணுன்னா முதல் நாள் சொன்னால் கூட நாங்கள் பேசிடுவோம் ஒரு மணி நேரம் பேசிடுவோம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு முந்தி சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணுன்னா ஒரு மாதத்துக்கு முந்தி சொல்லணும் ஏன்னா அவ்வளவு செய்திகளையும் பத்து நிமிஷத்தில் சுருக்கி சொல்கிறதுன்றது ஒரு பெரிய கலை விளையாட்டுகளில் பையன் பொண்ணு இதெல்லாம் பற்றி சொன்னார் ஸ்கூலு பசங்க நான்லாம் ரொம்ப அனுபவிச்சுவேன் அது வகுப்பறை அனுபவங்கள்னு அந்த காலத்தில் ஒரு புத்தகம் நாலு எழுதுனேன் விளையாட்டுக்கள்ல பையனும் பொண்ணுங்க நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க இவன் படிக்கவே மாட்டான் ஆனால் படித்த மாதிரி இருப்பான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் படித்து முடிச்சிடும் படிக்காத மாதிரியே உட்காந்துருக்கும் உண்மை நான் சொல்கிறது மனசாட்சியோடு சொல்கிறேன் ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் நிஜமாக சொல்கிறேன் ஒருத்தன் எழுதிருந்தேன் சார் எனக்கு பூகம்பம் எப்படி உருவாகுன்னு நான் எழுதிக்கிறான் அப்புறமாதமாக எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாக முதலில் போய்விடுவார்னு எழுதிருந்தான் அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் போகும் எழுதியிருந்தோம் கூப்பிட்டு விசாரித்தேன் ஏண்டா அப்படி எழுதுனேன் ஓன் அழுதான் சார் பரவாயில்லடா உன் மனசாட்சியை மதிக்கிறேன் செஞ்ச தப்புக்கு அழக பற்றியா பரவாயில்லடா நான் அதுக்கு அழுவலன்னா நீ எதுக்குடா நீ படி பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா நிறைய சார் அவனுங்க மாதிரிலாம் ஒரு உலக சித்தாந்திலாம் பார்க்க முடியாது நீங்கள் நிறைய பசங்க சார் உண்மையில்லை அவன் எழுதுகிற ஆன்சர்லாம் அப்படி தான் சார் இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தல் மறக்க முடியாததெல்லாம் எனக்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததை பற்றி கூறி போகிறேன்னா அனைவரும் மாண்டு விட்டனர் எழுதலாம் சார் அவன் நீங்கள் நம்பணும் அதுக்கு ஃபுல் மார்க் ரெண்டு மார்க் போட்டேன் இல்லைன்னா ஒரு ஆளை காட்டணுவான் சார் எனக்கு இந்த நூற்றாண்டே தெரியலனா எங்கள் அந்த நூற்றாண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயங்கரமான சார் என்கிட்ட பட்ச பையன் வந்து பஸ்ஸில் ஏறு அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட்டே நான் பஸ்ஸில் உக்கா அவன் உட்காந்துங்கிறான் நான் நிற்கிறேன் சார் அவன் என்ன பார்க்குறான் நான் அவனை பார்க்குறேன் பார்வைக்கு அர்த்தம் எனக்கு இடம் கொடுறான்னு அர்த்தம் நீ நின்றான்னு அர்த்தம் அவன் நாலாவது ஷாப்பிங்கில் அவன் ஃப்ரெண்டு கூட இறங்கி போகிறான் எங்கள் பக்கத்தில் நின்றுந்தார் அவர் தாண்டா எங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் தமிழை அவன் பாவி அவரை உட்காருச்சு நீ நிற்கணும்ல ஏ ஒரு விஷயம் தெரியாத பேசாதரா காலையில் என்ன சொன்னார் தெரியுமா கிளாஸில் அவன் அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னார் காலையில் அவருடைய கொள்கைக்கு நம்ம எதிராக நடக்கலாமா அவர் நிற்கட்டும்டா அப்புறம் அப்படின்னா நான் அப்போ தான் புரிஞ்சுக்கினேன் நான் கற்றுக்கொடுத்ததை விட கற்றுக்கொண்டது ஏராளம் நீங்கள் கற்றுக்கிறது எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் சார் பிள்ளையாது அதெல்லாம் பார்க்க மாதிரிங்க உங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளே என்ன சார் எங்கள் வீட்டில் சின்ன வாண்டு ஒன்றுக்குதுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சார் படிக்கிறது அது எப்படி சுறுசுறுப்பாக எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படியே போகுது எங்கள் வீட்டில் ஒரு வாழுகிறது அதுக்கு பேர் தாத்தான்ட்டு போகுது சார் இது என்ன நான் சொல்லியா கொடுத்தா அதுக்கு ஏன் நேச்சுரல் இயல்பாக வருது இங்கே இருக்கிற அவையா உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கயா மகிழுங்கய்யா கொஞ்சங்கய்யா நான் தீர்ப்பில் நேரம் இருந்தால் சொல்கிறேன் ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை அழகாக சொன்னார் இன்றைக்கி அந்த உறவு இல்லையே ஆ வசிட்டருடைய குடில் ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறான் மாணவன் வசிட்டர் கேட்குறார் வந்தவன் யாருன்னு தெரியல நீ யாருன்னு கேட்டார் அந்த மாணவனை அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் என்று சொன்னான் அந்த மாணவன் அவன்தான் ஸ்ரீ ராமபிரான் இல்லையா இன்னைக்கு ஒரு பையனை கேட்டு பாருங்க நீ யாருன்னு கேட்டு பாருங்களா அவன் ஒரு ஆளை செட் பண்ணின்னு வரான் சார் ஏய் நான் யாருன்னு கேட்குறாரு சொல்கிறா வாயதி வாய் மூடிகிறார் இனி நீ இந்த பள்ளி கொடுத்து விட்டு போகிற வரைக்கும் நீ யாரும் கேட்கவே மாட்டேன் நிலம தலைகீழே போச்சா தான் சொல்கிறார் தம்பி அருமையாக பேசினார் என்னங்க பேசினார் இல்லை நல்லா சரியா ஒரு நாலு இருபதா நாலுறியா ஒரு ஆறு மணியை நெருங்குகிற நேரம் ஒரு இருபது நிமிடம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் உங்கள் அனுமதியோடு ஆரம்பத்திலிருந்து வருகை தந்த பெருமக்களை விட கூடுதலாகவே இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு ஏறத்தாழ என்னுடைய சர்வீஸில் ஒரு ஐயாயிரம் மேடைகளையாவது பார்த்துருப்பேன் ஆனால் நம்ம நகைச்சுவை மன்றத்தை போன்ற ஒரு சிறப்பு எங்கும் காணாத ஒரு அற்புதம் ஆனந்தம் வாயில் வார்த்தைகள் இருக்கிற போ வருகிற போதே வரவேற்பு கொடுக்கிற ரசிகர்களை பெற்ற ஒரு அற்புதமான மன்றம் நம்முடைய நகைச்சுவையாளர் மன்றம் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கிற இதுதான் முதல் மன்றம் இந்த மன்றம்தான் மற்ற மா மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு அழகு சேகரன் சார் சொன்னதில் தப்பே இல்லை அவர் தான் பல பேச்சாளருடைய எண்களை எல்லாம் கேட்கிறவர்களுக்கு பொறுமையோடு கொடுக்கிற பெருமைக்குரிய மாமனிதர் அவர் அவரை நான் நிறைய பயன்படுத்தும் நாங்களும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அற்புதமான பேசிக் அவருக்குமே அந்த நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே உண்டு அவர்கள் பழகுகிற இடமும் அப்படி அன்பானவர்களே ஒரு சில வார்த்தைகளால் நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இன்றைய பரபரப்பான நாகரிக வாழ்க்கை வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதா இதற்கு இடையிலையும் நாம் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மனதை கொடுப்பது தான் நகைச்சுவையினுடைய பெரும் பங்கு அது எந்த இடத்துலையும் பார்க்கலாம் எங்கேயுமே செய்யலாம் நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நான் கூட ஒரு அம்மா லேட்டாக வருது ஆஃபீஸுக்கு மேனேஜர் கேட்குறாரு ஏமா ஆஃபீஸுக்கு இவ்வளோ லேட்டாக வர சாரி சார் போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார் உடனே மேனேஜர் சொன்னார் இப்படி தான்மா பொறுப்பாக இருக்கணும்ன்றார் அவர் என்ன சொன்னார்னு அதுவும் கவனிக்கல இல்லை சில இடங்களில் நீங்கள் பாருங்களேன் நம்ம சுற்றி இருக்கிறத பாருங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நம்ம ஏதோ நோயை நினச்சினே போவாதீங்க நோய்க்கு மருந்தே தேவையில்லை அங்கே நடக்கிறத கொஞ்சம் சுற்றி இருந்த மகிழ்ச்சியாக பார்க்க பழகிட்டாலே போதும் எப்படிலாம் நான்லாம் பார்ப்போம் உண்மையில எந்த எங்கே போனாலும் அதை பார்ப்பேன் ஒத்து பார்ப்பேன் நான் அருமையாக இது பண்ணியிருந்தேன் தெரியுமா அன்னைக்கு ஒரு டாக்டரு ஒரு பெரிய பணக்காரர் என்ன கோடிக்கணக்கில் பணம் இருந்தே என்ன கிட்னியில் அரைக்கலை கல்லுகுதுன்றான் டாக்டர் சொன்னார் ரெண்டையும் கட்சரம் கவலைப்படாதேன்னார் நீங்கள் தான் சார் உலகத்தில் நல்ல டாக்டர்ன்னா அவர் சொல்ல கவனிக்கலை இவன் கல்ல நென்சினம்தான் இல்லையா சில நடைங்கள்லங்க ஒவ்வொருத்தருக்கு உள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க தான் மனிதர்களுக்குன்னு இறைவன் ஒரு பெரிய வரத்தை கொடுத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் ஒருத்தர் பழகிறது என்னமா இருந்தது சார் ஒரு காலகட்டத்தில் இன்னும் எல்லாமே போச்சு இல்லையா ரொம்ப சார் சரணாக ஒன்று அறிவு வளர்ந்துருக்குது ஆற்றல் வளர்ந்துருக்கிறது திறமை வளர்ந்துருக்கிறது பணம் பெருகி இருக்கிறது ஆனால் மனம் என்ற ஒன்று சுருஞ்சி கொண்டிருக்க இவர்கள் கருதினார்கள் உண்மையா இல்லையா ஒரு பெரிய கோட்டீஸ்வரங்க தன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி தன்னுடைய தான் சேர்த்த பணத்தை வாழ்கிற காலத்தில் வரைக்கும் ஒரு காலனா கஞ்ச பையன் கொடுக்கவே இல்லை யாருக்கும் ஒரு பையனே அவங்க அவங்க பையனே வந்து அவங்க அப்பனை கேட்டான் அப்பா அப்பா கஞ்சன்னா என்ன பண்ணான் காசை கண்ணிலே காட்டாதவன் வந்தான்டா கஞ்சான்னாரு காசுன்னா என்ன பண்ணான் இப்போ தான் அங்கே மகா கஞ்சன் அவன் என்ன பண்ணான் சம்சாரத்து பேரை உயிலே எழுதி வச்சுட்டான் நான் சேர்த்தப்பணம் கோடி கணக்கில் இருக்குது அத்தனையும் நான் போன போன பிறகு என் சவக்கொடியிலே வச்சு மூடிட வேண்டியதுன்னு எழுதி வச்சிட்டான் உயில அதே மாதிரி போய் முடிஞ்சு போச்சு கதை ஊர் சொந்தம் ஊர் மக்கள் அத்தனை பேரும் வந்தான் எத்தனை வண்டியில் பணம் வர போதும்னு அம்மா நேராக வந்து டாக்ஸியில் வந்தது ஆட்ட இறங்கி ஹேண்ட்பேக்கை பிரிச்சுது ஒரு கவர் எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடுங்கடா நீட்டுது என்னம்மாண்ணா அவர் பேருக்கு மொத்தத்தையும் செக்கில் போட்டேன் அவர் பாஸ் பண்ணிக்கிட்டோச்சு இப்போல்லாம் பிரில்லியண்ட்டாக இருக்குது சார் இப்போல்லாம் பாரதியார் வந்தால் அந்த பெண் பெண்களெல்லாம் பார்த்து அந்த திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவார் அதில் அதுக்கு மாற்றுக்கறத்துக்க இடம் இல்லை பசங்க கூட பாருங்கள் ஆரம்பத்திலே ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான் சார் அவன் சுசிகி பறக்குது யமகா பறக்குது ஒருத்தனும் யார் மிந்தறதுன்னு பறக்கிறான் அவன் கவிதை எழுதுனான் சார் சுஷுகிக்கும் எமகாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் எழுதுனான் சார் நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அதை செய்த பாவங்களை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம் நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு கேட்டான் அவன் இதை விட என்ன வேணும் சார் எனக்கு இதை விட என்ன வேணும் குஷாலருக்கு இருபத்தேழு பிள்ளை குடும்ப இருக்குதுன்னு பாடம் நடத்தினா ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அவன் நிறுத்து சார் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கணக்கு வை மோத பையனுக்கு இருபத்தேழு ஆகுது அவனை வேலைக்கு அனுப்புறது விட்டுவிட்டு வீட்லேயே வச்சுருந்தா அப்போ குடும்ப வறுமையில் தான் இருக்கும் நான் படிக்கிற காலத்தில் இவ்வளோ ஞானம் வரலையா எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாக இருக்கே தெரியாதியா இன்றைக்கி அவன் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறான் சார் அவன் உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டணும் இல்லை எவ்வளோ வளர்ந்துருக்குறோம் நாம் அறிவிலும் திறமையிலும் ஆற்றலிலும் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் சார் அதுவும் பார்த்தோன்னா இந்தியாவே பார்த்து உலகமே வணங்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம உயர்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த நாகரிக உலகத்தில் இதெல்லாம் வாழ் இந்த வாழ்க்கை முறைகளை நம்ம வரவேற்கத்தான் செய்யணும் அன்றைக்கி இருக்கிற மாதிரி உட்காந்துருக்க முடியுமா இவங்களாட்ட ஆட்ட போய் கோவையில் உட்காந்துருக்க முடியுமா ஏன் உடையெல்லாம் போயிடுச்சுன்னாரு ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா இவர் சொன்னது உடையை மாறி போச்சு அதெல்லாம் நான் உண்மைதாம்மா ஒன்றே ஒன்று என்னன்னா அந்த காலத்தில் கிழிஞ்ச பேண்ட்டெல்லாம் போட்டோன்னா பைத்தியக்காரன்னுவான் இப்போ கிழிஞ்ச பேண்டை தான் நிறைய பேர் போட்டுன்னு அதில் என்ன பெரிய பியூட்டின்னா அதுதான் சார் வேலை அதிகம் அது மட்டும் இல்லை நல்ல பேண்ட்டை வாங்கி இந்த முட்டிலாம் கிழிச்சி விட்டுக்கிறான் இது என்னென்ன என்ன உலகமோ அதுதான் நாகரிகன்றேன் அது சமதர்மம் ஆமாம் அதாவது அவங்கச்சானா இல்லை அவங்க அவங்க பேண்ட்டை தூக்கிணுன்ட்டானால் அதுவும் தெரியாது அதனால் இன்றைக்கி இருக்கிற உலகம் இப்படிலாம் போகுதே அப்படின்னு ஒரு வருத்தமும் அங்கே ஒரு பக்கம் இருக்குது பெரிய சிறப்பும் ஒரு பக்கம் இருக்குது உற்பத்தியில் நீங்கள் உயர்ந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் இவங்க குறைஞ்சிட்டாங்கன்னு ரெண்டு பேரும் மாறி 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 பேசுனாங்க நான் உங்களை தான் நம் நம்பியிருந்தேன் நீங்கள் ரெண்டு சரி சரிநிகர் சமமாக கைத்தட்டி சந்தோஷமாக அவங்கள வாழ்த்தியிருக்கிறீங்க ஒன்றே ஒன்று மட்டும் நான் ரெண்டு செய்திகளை நான் பதிவு செய்வது என் கடமை இந்த இத்தனை தாய்மார்கள் இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றி நிஜங்க நிஜம் ஒரு நான் தான் பல கூட்டம் பார்க்குறேன் நாளை கூட பார்க்குறேன் ஒரு கூட்டத்தில் ஒரு தாய் இருந்தாலே அந்த கூட்டம் வெற்றி பெற்றதாக கருதுறவேன் ஏன்னா சீரியல தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லை ஞாயிற்றுக்கிழமைலாம் என்ன இருக்குது போட்டதே தான் திரி போட்டுங்கிறான இல்லை வீட்டு அம்மா மேலே இருந்த பக்தி இப்போது ஒரு பாசம் பக்தியாக மாறிப்போச்சு சார் எனக்கு உண்மையிலே பாசம் பக்தியாக மாறிப்போச்சு ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அவ கூட உக்காந்து ரெண்டு மூணு நாள் சீரியலை பார்த்தேன் அதில் சில மண்டை குழப்பெல்லாம் வந்தது சார் நான் நானே கேட்டுவிட்டேன் இன்னம்மா இவனுக்கு போன வாரம் ஒரு சம்சாரம் இந்த வாரம் ஒரு சம்சாரம் இன்னும் அதர்மமாகுதான் ஏ வாய மூடு கதையை பார்க்குறதா கம்முனிர் அது இவருக்கு பதில் இவர் நான் அன்னைக்கு வரல நான் அன்னைக்கு பார்க்கல இவருக்கு பதில் இவர்னு இன்னொரு அம்மா கொண்டாந்து வைக்கிறான் ஓ நான் கேட்டேன் இது சீரியலில் மட்டும்தானா அதனால் இப்படி ஒரு சீர்கட்ட ஒரு நிலைமையை நம்ம பார்த்துவிட்டு ரொம்ப க சங்கடமாக இருக்குது சார் அப்போ நான் நினச்சிங்கன்னா அவளை பார்த்து என்னென்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வா பார்க்குற சீரியல்லே நமக்கு கொஞ்சம் புத்தி கோளாறு ஆகி போகுது தூக்கம் கூட என்ன தான் இருந்தாலும் இவள் இப்படி பழி வாங்கலாமா அதுலேயும் எந்த சீரியல் எடுத்தாலும் பழி வாங்குறது தான் சார் வருது நிஜமாக சொல்கிறேன் பழி தான் ஒருத்தன் செத்துட்டான்னா கூட அவனை வந்து ஊ தூக்கி போகிற வரைக்கும் பதினை ரெண்டு மூணு வாரம் ஓட்டுறான் சார் நம்ம விளக்கு வைக்கிற நேரம் அவனை நடுவ இதில் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஊது வச்சு இது பண்ணுறான் சார் பயமாக இருக்குது சார் நமக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு நாள் அந்த மா எங்கள் வீட்டு அம்மா மேலே ஒரு பக்தி வந்தது காரணம் என்ன தெரியுமா ஒரு வீட்டு பிரச்சனையே நம்மளால் தாங்கிக்க முடியல ஏழு எட்டு குடும்ப பிரச்சனையும் பார்த்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறா பார்த்தீங்களா இதை விட உலகத்தில் எதிராக வேணும் நமக்கு ஆ நினைவில் வச்சு ரொம்ப கஷ்டம் சார் இப்போ ரொம்ப இருக்கிற அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அன்றைக்கி ஒரு அம்மா கூட இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அந்த அம்மா போனவொன்று மறுநாள் இவங்க போய் காக்காய்க்கு சோறு விரதம் இருக்கணும் பத்து நாள் விரதம் இருக்கணும் காக்காய்க்கு சொன்ன கொண்டு போய் படைச்சி சாதம் வைக்கலாம் பத்து காக்கா இருக்குது சார் ஒன்று கூட தொடலை சார் விரதம் முடிக்காத அந்த பாகம் சாப்பிட மாட்டேன்னு வைராகியமாக இருக்கிறான் என்னமோ தோஷம் தாங்கி போச்சுன்னு சொல்லிவிட்டு ஜோசி கிட்டலாம் போனாங்க பரிகாரம்லாம் கூட பண்ணாங்க அப்போ கூட அது காக்கா எடுக்கலை சார் அப்போ தான் அந்த மருமக மாமியார் படம் மாட்டியிருக்கிற ரூமுக்குள்ளே போய் பத்து நிமிஷம் பொறுத்துட்டு வெளியில் வந்தது போய் காக்காய் சாதம் வைங்க அப்படின்னுச்சு போய் வச்சான் பத்தும் போட்டி போட்டுன்னு சாப்பிட்டது சார் பத்து நாள் இப்படியே தொடர்ந்து நடந்தது பதினோராவது நாள் எல்லாம் முடிஞ்சதும் சம்சாரத்தை உட்கார வச்சு என்ன சொன்ன நீ எங்கள் அம்மா கிட்டே இன்னும் ஸ்லோகம் சொன்னேன் இன்னும் மந்திரம் சொன்னேன் உடனே காக்கா சோறு எடுத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஒரு சீரியல் முடிகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க தினம் பத்து நிமிஷம் இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டெய்லி சொல்லிட்டு வந்தேன் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிது உடனே வந்து காக்கா வந்து சாதம் எடுத்ததுன்னாங்க அந்த காலத்தில் நாம அந்த காலத்தில் கதை படிச்சிரு மாதிரியமாக ஏழு மலையை தாண்டி ஏழு கடலை தாண்டி ஏழு சமுதிரத்தை தா நதிகளை தாண்டி ஒரு மரம் இருக்கும் ஆலமரம் ஆலமரத்தை பொந்தில் ஒரு கிளி இருக்குது அந்த கிளிக்குள்ளே இவன் உயிர் இருக்குதுன்னு படித்தோம் இப்போ எல்லா பெண்களுடைய உயிரும் சீரியலில் தான் இருக்குது ஒரு நாள் கரண்ட்டை ஆஃப் பண்ணி பாருங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணி பாருங்க அன்னைக்குமா எந்த சீரியலும் பார்க்க முடியல சார் டிவியே ஆஃப் ஆகி அது இன்னும் டோட்டல் ஏரியாவே கரண்ட்டு கிடையாது அது பக்கத்து அம்மா கிட்ட பேசி ஓ செடி நேற்று ஒரு நாள் பூரா கரண்ட்டே இல்லை அந்த மாதிரி என்ன சொல்லி நீ என்ன பண்ணனு ஏ என்ன பண்ணுறது வேற வழி இல்லை புருஷங்கிட்ட தான் உட்காந்து பேசியிருந்தேன் அப்புறம் தாண்டி தெரியுது அந்த மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் இவ்வளோ நல்லவனா இருப்பான்னு எனக்கு பதினஞ்சு வருஷமா தெரியாமல் போச்சு ஒரு நாள் கரண்ட் இல்லாதான் சார் அவன் நல்லவனு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குற அளவுக்கு ஆகி போச்சு இப்போ ரொம்ப ரொம்ப சிரமத்தில் நோக்கி நம்ம போகிறோம் சார் குழந்தைகளை ரசிக்கிறோமா ரொம்ப வருத்தமாக இருக்குதும்மா நமக்கு இல்லை இங்கே இருக்கு கோஷிக்காதீங்க உள்ளதை சொல்கிறேன் நான் உள்ளதை சொல்கிறேன் அந்த காலத்திலலாம் எப்படி இங்கே நடந்தது கல்யாணம் திருமணம்னா கூட நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புறேன் சார் நேராக போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்றான் சார் அப்புறம் எதுக்குடா பிறந்த மண்ணில் நேரம் இல்லை நேரம் இல்லைன்றதுக்கு இல்லை இவ்வளவு கருவிகள் வந்துருக்குது இல்லை உனக்கு எல்லாம் நேரம் மிச்சமாக இருக்கணுமில்ல காலம் மிச்சமாக இருக்கணும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை காட்டிட்டு உக்காந்துருன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் சார் அவனே சொல்கிறான் இன்றைக்கி ஒன்று அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க எங்கள் சித்தப்பா பையன் என்னுடைய தம்பி பையன் சார் அவன் உள்ளே போகிறான் சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுயா ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்குறான் சார் உன் பெரிய பாடம் நான் ரொம்ப கஷ்டம் சார் இன்றைக்கி நெருக்கடியில் எப்படி எப்படிலாம் இருக்கிறான் தெரியுமா பரபரப்பான உலகத்தில் தம்பி பாஸ்கர் உண்மையாக நடந்தது சொல்கிறேன் போன வாரம் விருத்தாசலம் குமாரதேவ மடத்துக்கு போயிருந்தேன் குமாரதேவ மடத்தில் குரு பூஜை குரு பூஜைன்னா அந்த சமாதிக்கு பூஜை பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கே பூஜை நடக்குது நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் வந்து ஹாலில் உக்காந்துங்கிறேன் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் சார் என்னை பார்த்துட்டார் இன்னுமா நீ சமாதிக்கு போகலன்னார் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இல்லை இல்லை கொஞ்சம் வருஷம் இருக்குதுன்னு இப்படியே கேட்டார் சார் அவர் ஒரு ஒரு தர்ம சிந்தனை வேணாமா சார் மனுஷனுக்கு ஆ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் எதுக்கு ஃபோன் பண்ணிங்க பரவாயில்ல சந்தோஷம்னு இல்லை இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ண மனித தன்மைன்னு ஒன்று வேணும் சார் மனித தன்மை தானே சார் முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற நகர நவநாகரிக உலகம் ரொம்ப போராட்டமான ஒரு காலம் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த போராட்டமான உலகத்தில் நிறைய அறிவு வளர்ந்துருக்குது ஆற்றல் வளர்ந்துருக்கு இன்னும் சொல்லிட்டங்களா என்ன காரணம்னா இவங்க என்ன வாழ்க்கை ஒப்பிட சொன்னாங்க தெரியுமா அந்த காலத்தில் வளர்ப்பு எப்படி இருந்தது தம்பி பேசினார் உண்மை தானே சார் ஆராரோ அறிகிறோன்னு பாட்டு பாடின ஒரு வீடாவது நீங்கள் காட்டுங்க பார்ப்போம் தூழியில் போட்டு பிள்ளைய ஆறாரோன்னு பாடுவாங்க என்னென்ன பாட்டு சங்க காலத்தில் நாட்டுப்புற பாட்டே இருக்குது என்ன பண்ணான் தெரியும் அத்தை அடித்தாலோ அருளை பூச்செண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகை பூச்செண்டாலே அரடித்தார் சொல்லி அழு என் கண்ணே அரடித்தார் சொல்லி அழு அங்கேருந்து விவசாயி அவன் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு க வயலில் முடிச்சுட்டு வருவான் உள்ளே உள்ள மோர் எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சம்சாரத்தை உள்ள அனுப்பிவிடுவான் அவன் உட்காந்து தோழி ஆட்டுவான் அத்தை அடிக்கவில்லை ஐவரலும் தீண்டவில்லை ஆ தானே அழுவராண்டி ஒரு தம்பித்தொணை வேணும் முன்னு இதை விட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை உண்டாயா எப்படி அப்ளிகேஷன் போடுறான் பத்தியா சார் மகிழ்ச்சி சார் ஆனந்தம் சார் இதை விட என்ன வேணும்ன்ற நான் மகிழ்வாக வாழ்வதற்குத்தான் இறைவன் மனிதனையே படைத்தான் போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் அதை சாய்க்கிறேன் இதை கட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எத்தனை கோடி தர மாதிரியே எத்தனை கோடி இருந்தால் சாப்பிட போறது ரெண்டு இட்லி தூங்க போறது ஒரு இடம் இது எதுக்குமா அது மகிழ்ச்சி என்பது எங்க தெரியுமா இருக்குது அவர் அவருடைய மன நிறைவில் இருக்கிறது நூறாண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஆன்மஸ்வரூபத்தில் அருள் கொண்டிருக்கக்கூடிய நான் இதய தெய்வமாக வணங்குகிற காஞ்சி மகாபெரியவர் இந்த வையகத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இருப்பது இறைவன் தந்தது இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்று நம்புங்கள் அதுதான் வாழ்க்கையின் சுகம் என்று சொன்னார் இது போச்சே இன்னைக்கு என்னமா வளர்த்தாங்க இன்னம்மா வளர்த்தாங்க சோறு ஊற்றும் போது அம்மா எவ்வளவு ஆனந்தமா ஊட்டினா தெரியுமா வெள்ளிக்கிணத்துல பால் சோற்ற பிசைஞ்சி அதுக்கு முன்னாடி விளையாட்டுனா சார் விளையாடினா முழங்கை எடுத்து உள்ளங்கையை நீட்டி பப்பு கடை பப்பு கடை பப்பு கடைன்னு சொல்லி இது நெய் உவா இது பப்பு இது ரசம் பூவா சாம்பார் எல்லாம் கலந்து அம்மா குருவாய் அப்பா குருவாய் தாத்தா குருவாய் பாட்டிக்கு குருவாய் பெரியப்பா குருவாய் சித்தப்பா குருவாய் அண்ணனைக்கு குருவாய் தம்பிக்கு குருவாய் அக்கா கூறுவாய் அத்தைக்கு வருவாய் பெரியப்பாவுக்கு வருவாய் எதிர்விட்டான்னுக்கு பக்கத்து விட்டு தம்பிக்குன்னு பகிர்ந்து கொடுத்து உணவு ஊட்டுகிற போதே பகுத்து கொடுக்க வேண்டும் என்ற பண்டு பண்பாட்டையும் சேர்த்து ஊட்டிய இந்த மண்ணே அடுத்தது சொல்லுவா நண்டூருது நரி ஊருது நண்டூருதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு கிச்சு மூட்டுவாழை ஏன் தெரியுமா பெரியோர்களே அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்று பண்பாட்டையும் சேர்த்து கொடுத்த மண்ணையா இந்த மண்ணு அதனால் தானே பாட்டன் பாரதி பாண்ணா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவியிருந்தது இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு இல்ல அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இன்னைக்கு ஒரு ஸ்கின்னத்தில் சா பால் சாதத்தை போட்டு செல்ல கையில கொடுத்துட்றோம் அது அள்ளி அள்ளி போடுது அது பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல கார்ட்டூன்ல படம் தீர்ந்து போனா பார்க்குது அந்த குழந்தையே வளருது வளர்ந்து ஆளா பெரிய ஆளாகுது அப்போவும் அந்த அம்மா சாதம் போட்டு தட்டில் கொடுக்குறாங்க டிவி முன்னாடி ஆன் பண்ணிட்டு சாப்பிடுறான் அது கிச்சன்லேருந்து கத்துது டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிடாத டேஸ்ட்டு தெரியாது அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தான்னு நான் ஏன்டி டிவி பார்க்குறேன்றான் இல்லை நம்ம எப்படி வளர்க்கப்படுறோமோ எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அப்போ அந்த காலத்தில் நல்லதை விதைத்தார்கள் நல்லதை விதைத்தார்கள் சார் இன்னும் பசங்களை கூட பாருங்கள் வேலை வாங்குங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நாம் இப்போ இருக்கிற நம்ம எல்லாருமே அண்ணன் காத்தாடி ராமமூர்த்தியிலேருந்து இரா சேகரனிலேருந்து எல்லாருமே சொல்கிறேன் நம்மெல்லாம் யாராவது ஒரு வேலை செய்ய சொன்னால் கூட நடந்து நிதானமாக போய் அந்த வேலையை முடிக்கிறோம் இப்போ இருக்கிற ப பசங்களை வேலை வாங்குங்க அப்படி தாவி தாவி போகிறோம் எகிற எகிரி குதிக்கிறான் ஏன் நாம் தூளியில் வளர்ந்தோம் அவன் ஸ்ப்ரிங் தொட்டியில் வளர்ந்தான் அப்படி இழுத்து விட்டான் அதே மாதிரி எகிற எகிரி போகிறான் ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு பையனை தெருவுக்கு போய் வாடா நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் வெத்தலை பாக்கு வாங்கிட்டோம் கடை திறக்கலாம் என்ன பண்ணுறது மூணாவது கடை திறந்துருக்கும் வாங்கு அங்கே வெத்தலை இருந்து பார்க்க இல்லைன்னா கோடியில் ஒரு கடை இருக்குது வாங்கினா அது மூடி இருந்தா திரும்பி வந்துடுறான்னு அதுக்கு எதுக்கு போகணும் இதானே இன்னைக்கு இதானே இன்னைக்கு சார் வாழ்க்கையில் இன்றைக்கி நாகரிகமான வாழ்க்கை வளர்ச்சி அடைந்து இருக்கிறது கருவிகள் வளர்ந்து போச்சு காலம் சுருங்கி போச்சு நேரம் சுருங்கி போச்சு உலகம் உள்ளங்கையில் இருக்குது அமெரிக்கா நமக்கு அண்டை வீடு மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா ஆனால் பரபரப்பு என்ற ஒன்று மனிதனை ஆட்டி படைத்து அண்டை வீட்டை அயல்நாடாக மாற்றிவிட்டது உண்மையாலேயே நான் சொல்கிறது அண்டை வீட்டை அயல் அயல் நாடாக மாற்றிது சார் அயல் நாடு நமக்கு அண்டை வீடாக போயிட்டது உள்ளங்கையில் உலகம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல நான் என்ன கேட்குறேன் வார்த்தைகளே பலம் வார்த்தைகளே பலவீனம் விதையாக்கினார்கள் அது விருட்சமாகுது இன்னைக்கு பலவீனமான வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா உலகத்துல ஆயிரம் வளர்ச்சி இருக்கட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி மாட மாளிகைகள் கூட சாலைகள் கோபுரம் தட்டிகள் நீடு சாளரங்கள் நீடு அரங்குகள் எல்லாமே இருக்கட்டும் உள்ளங்கையிலே உலகம் இருக்கட்டும் இங்கேருந்தே பண உலகத்துக்கு நீங்கள் அனுப்புங்க அங்கேருந்து கொண்டு வாங்க எல்லாம் நான் வேணான்னு சொல்லலை நீங்கள்லாம் நினைக்கிறீங்க எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் நினைக்கிறீங்க உயிர் காப்பதற்கு உதவு செய்கிற ஆம்புலன்ஸுக்கு கூட நூற்றி எட்டுன்னு பேர் வச்சுருக்கான் நூற்றி நம்பர் வச்சுருக்கான் ஏன் தெரியுமா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை வணங்கி வந்தால் உன் பிரச்சனை தீரும் என்று என் ஆன்மீகம் சொல்லி கொடுத்தது தான் அவசர கால உதவிக்கு வருகிற ஆம்புலன்ஸுக்கு கூட அந்த எண்ணு வந்திருக்குது சாதாரணமாக இப்படியே நான் போனேன்னு நிறைய போயிடுவேன் எல்லாமே இங்கேருந்து கொள்முதல் செய்யப்பட்டது தான் நமக்கு தெரியாமலே இருந்தது அவர்கள் உலகம் தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி அது ஏன் தெரியுமா பில்கேட்ஸுக்கு பில்கேட்ஸுக்கு ஒரு பையன் உதவி செஞ்சான் அவர் வேலை விட்டுட்டு வந்திருக்கிற காலத்தில் டிஸ்மிஸ் பண்ணிட்டு வந்து நியூயார்க் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிற போது பேப்பர் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் பேப்பரை பார்க்குறாரு தலையங்கத்தை பார்த்தபோது பேப்பரை கொடுத்தான் மூணு அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு வந்தபோதும் அதே கொடுத்தான் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனை வந்தபோது அதே பையன் வளர்ந்து பேப்பர் விற்கிற போது அவனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி நான் இப்போ உலகத்தின் முதல் பணக்காரனாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் மாட மாளிகை வேணுமா கார் வேணுமா பங்களா வேணுமான்னு கேட்டார் அப்போ அந்த பையன் சொன்னால் மிஸ்டர் பில்கேட்ஸ் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டிங்க நான் அன்னைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சேன் பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லி உதவி செஞ்சேன் காசு வாங்க வேணாம் காசு வேண்டாம்னு சொன்னேன்ல அப்போ நான் என்ன பணக்காரனாக வந்தேன் கொடுப்பதற்கு பணம் தேவையில்லையா மனம்தாயா வேணும் முதல்ல அதனால்தான் கர்ணன் கூட பாருங்க பதினாறாயிரம் விஸ்வரூப வடிவத்தை கொண்ட விஸ்வரூபம் பெருமான் காட்சி கொடுக்கிறார் கர்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடுன்னு தான் கேட்டானே தவிர பணத்தை நிறைய கொடு அப்படின்னு கேட்கவே இல்லை பணம் நிறைய கொடுத்து கொடுக்குற இதயம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது இல்லையா அந்த இதயம் அந்த மனம் உலகமெல்லாம் வெளியில் தேடியது ஆனால் இந்தியா ஒன்றுதான் உள்ளே தேடியது வெளியிலே தேடியதற்கு விஞ்ஞானம் என்று பெயர் உள்ளே தேடியதற்கு மெய்ஞானம் என்று பெயர் இவர்கள்தான் சொன்னார்கள் ஆசை களவு கோபம் கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் ஒருத்த ராமன் ஒருத்தர் ராவணன் இல்லையா அப்போ அந்த அன்பு நன்றி கருணை உலகத்திலேயே தலையாய பண்புகள் எதுனா மன்னிப்பதும் நன்றி காட்டுவதும் தான் தலையாய பண்புகள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தர்மம் என்ன தர்மம் அதனால்தான் அதை இல்லை அறம்னா அதை கூட துற துறப்பதும் அறம் இருப்பதும் அறம் எங்கு நீ இருந்தாலும் தர்மத்தோடு இருக்க வேண்டும் வார்த்தைகளிலும் அந்த தர்மம் வரணும் இருக்கிற வாழ்க்கையும் தர்மத்தோடு இருக்கணும்னு அறத்தோடு பின்னி பிணைந்து வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கு அறிவியலின் தாக்கங்களால் நாகரிகம் என்ற போர்வையில் பண்பாடு சீரழிந்து வருகிறது நீங்கள் சொன்னீங்களே காதல் காதல்னா முடியாது அன்றைக்கி ஒரு பொண்ணு போய் ஜோசியர்கிட்ட கை காட்டுது கா பார்த்துட்டு உடனே சொன்னார் நீ காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கோமான்னார் அந்த பொண்ணு கேட்டுது குறிப்பாக எந்த பையனு நீயே சொல்லிட்டீனா நல்லா இருக்கும் இது எந்த கோயிலடா போய் இந்த பாவத்தை தேக்கிறது எந்த கோவிலில் போய் இந்த பாவத்தை தீர்க்கிறது ஆகையினாலே பரபரப்பான ஒரு மோகத்தில் இந்த நாட்டினுடைய பெண்கின் பெண்மை சக்தியின் வடிவங்களாக போற்றப்பட்ட மண் இந்த மண் சாதனைகள் புரிவர்களாக நீங்கள் நினைக்கலாம் அவர்கள்தான் சக்தியின் வடிவம் எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்த சத்தியம் சம்சாரம் அவளை சாமி அவதாரம் அந்த பத்தினை கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பெறவாகும் அதுவே சக்தி உறவாகும் என்று கவியரசு கண்டதாசன் எழுதுனார் நீங்கள் அறிவை மதிக்கிறீர்கள் அறிவை போற்றுகிறீர்கள் நவராகரிக உலகத்தில் ஆனால் என் தேசம் அதையா சொன்னது பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்துபார் என்று இரவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்துபார் என்று இரவன் சொன்னான் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இரவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இரவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் அந்த ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான்தான் தான் என்றான் என் தேசம் உலகத்துக்கு சொன்ன வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா அறுபது ஆண்டுகள் நிறைந்த தம்பதிகள் வீட்டில் இருந்தால் ஆனந்தம் தொடங்குகிறது என்று அர்த்தம் எழுபது எண்பது இருந்தால் அவர்கள் கடவுளுக்குச் சமமானவர்கள் என்று அர்த்தம் அனுபவத்தின் நிழலில்தான் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று உலகத்திற்கே வாழ்க்கை பாடம் சொல்லிக் கொடுத்த மண் இந்த மண் அதனால்தான் வாழ்க்கையினுடைய குடும்பத்தை கூட வள்ளுவன் சொல்லுகிற தென்னை மரத்தை சொல்லவில்லை போன்றிருக்க வேண்டும் என்று சொன்னான் ஏன் தெரியுமா இன்றைக்கும் பனைமரத்தை பாருங்கள் மட்டைகள் கீழே பழுத்து ஒரு மட்டை கூட கீழே விழாது ஐம்பது மட்டைகள் பழுத்திருக்கும் மேலே குருத்து மட்டைகள் சுகமாக பாதுகாப்பாக வளரும் மூத்தவர்கள் வீட்டை பாதுகாக்கிற போது இளையவர்கள் ஆனந்தமாக வலம் வருவார்கள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய முதலீடு என்றால் இந்த மண்ணுதான் தாய்ப்பாசத்தை சொல்லிக் கொடுத்தது தெய்வம் எல்லா இடங்களிலும் தோன்ற முடியாது என்பத காரணத்தினால் தான் தன் பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான் என்று தாய் சிறந்த கோவில் இல்லை சொல் மிக்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவர்களுடைய அருளை பெறுவதுதான் வாழ்க்கையின் பிள்ளைகளின் நோக்கம் ஆயுள் முழுக்க அன்னைக்கும் தந்தைக்கும் வயிறார உணவு படைத்த அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற சுகம்தான் சிறந்த வாழ்க்கை என்று உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய இந்த மண்ணிலே தாயையும் தந்தையையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளிவிட்டு பணம் கொடுத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய மனமற்ற ஒரு மார்க்கம் இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில் வளர்கிறது என்று சொன்னால் இது தேவையற்ற ஒன்று என்று இந்த நீதிமன்றம் கருதுவதனால் வந்த போதும் இனிமேல் அது வளரக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையினாலே இன்றைய பரபரப்பான உலகம் என்று கேட்ட காரணத்தினால் ஒரு தனி மனிதன நிம்மையா அல்ல எங்கே தான் ஓடுறான் எதுக்கு தான் போகிறான் ஒன்றுமே புரியல ஒரு சிக்னல் மாறுறதுக்குள்ளே ஓடுறானா சார் ஒரு சிக்னல் விடுறதுக்குள்ளே க்ரீன் சிக்னல் விடறதுக்குள்ள எல்லாம் வந்ததுமே சர பரபர பரபர்னு ஓடுறான் எங்கே தான் போகிறான் எதுக்கு தான் போகிறான் எங்கேயுமே தெரியல நாங்களெல்லாம் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிருந்தபோது மூணு பேர் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு கிராஸ் பண்ணோம் ஓடி வந்தான் சார் அஞ்சாறு பேர் தமிழர்களா தமிழ்நாட்டு சிங்கங்களா வாருங்கள் வாருங்கள்னா என்னடா எங்களை பார்க்கல பேசலை பழகலை உள்ள எப்படி தமிழ்நாட்டுக்காரன்னு தெரியும் எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே வந்தீங்க பத்திரா அங்கே நம்ம ஆளுங்க தாண்டானு உங்களை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னா இன்றைக்கி நம்ம இந்த விதி மீறல் விதி மீறல் கூட இங்கே நிறையா நடக்குது சார் இல்லையா ஆள் இல்லைன்னா ஆள் இருந்தால் ஒன்று ஆள் இல்லைன்னா ஒன்றுன்ற நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அன்பானவர்களே இன்றைக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை ஆனால் அன்புக்கு பஞ்சம் வந்து விட்டதோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் பெரியவர்களை மதிப்பது போய்க் கொண்டிருக்கிறதோ என்று நாங்கள் வருந்துகிறோம் அதையெல்லாம் தான் அதுதான் வாழ்க்கையே அன்பை மையப்படுத்துவது தான் ஆனந்தமான வாழ்க்கை பணம் என்ற ஒன்று கூட மனிதனை பேதப்படுத்து ஒன்றாக கருதுகிற காரணத்தினால் இன்றைய நாக பரபரப்பான நாகரிக வாழ்க்கை வசதிகளை பெருக்கி இருக்கிறது வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இது இதோடு போதும் என்று நிலையை நிறுத்த வேண்டும் என்பதனாலே இன்றைய பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் நவநாகரிகம் ஐயோ அது கோலம் எங்கெங்கேயோ போகலாம் இந்த நவநாகரிகம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கொடுமை நடக்குது ஏ யார் வேணாலும் எங்கே வேணாலும் குடிக்கலான்னு ஒரு குடி அந்த ஒரு தர் அந்த அதர்மத்தை கொண்டாந்து கூட திரைப்படத்தின் வாயிலாக காட்டுறான் தாத்தாவும் பேரனும் மகனும் உட்காந்து ஒன்றா குடிக்கிற திரைப்படம்லாம் வருதுன்னா இந்த பார்க்குற குடும்பங்கள் நாளைக்கு என்னாகுமோ என்று நாங்கள் ஒரு அச்சப்படுகிற காரணத்தினால் வருந்தத்தக்கதே என்று தீர்ப்பளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்